குடும்ப பாங்கான படங்களை எடுத்து திரையரங்குகளுக்கு குடும்பங்களை வரவைத்தவர். நடிகர் இயக்குனர் என சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். நாடகங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் போன்றவற்றையும் இயக்கியிருப்பவர். சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தின் மூலம் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட இயக்குனர். 1986 சிறந்த திரைப்படத்திற்கான ஃபிலிமர் விருதையும் பெற்றவர். தன் சினிமாக்களில் குத்து பாட்டுகளோ அல்லது கிளுகிழுப்பான காட்சிகளோ அரைகுறை ஆட்டமோ எதுவுமே இல்லாமல் நாகரிகமான சமூக கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய கதைகளை, குடும்ப பாங்கான கதைகளை எடுத்தவர். மாபெரும் இயக்குனர் நடிகர் விசு அவர்களின் வரலாறை காணலாம். நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் விசு அவர்கள் 1945 ஜூலை 1 பிறந்தார். இவர் சுந்தரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு லாவண்யா, சங்கீதா மற்றும் கல்பனா என்ற 3 மகள்கள் இருக்கின்றனர். மேடை நாடகம், தொலைக்காட்சி தொடர் பலவற்றில் நடித்துள்ளார். நடிகர் கிஷ்மு இவரது சகோதரர் ஆவார். இவர் இயக்கிய சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் பெரும்பாலான இந்திய மொழிகளில் மீண்டும் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த திரைப்படம் 1986 சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான ஃபிலிம்பர் விருதை பெற்றுள்ளது. தமிழின் தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவரான கே பாலச்சந்தர் அவர்களிடம் உதவி இயக்குநராக இவர் இருந்து பின்னர் இயக்குநராக அறிமுகமானார். இவருடைய பெரும்பாலான திரைப்படங்கள் சமூக குடும்ப திரைப்பட வகையை சார்ந்ததாக இருந்தது. இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் குடும்பம் ஒரு கலம்பம் என்ற திரைப்படமாகும். 1981 வெளியான இந்த திரைப்படத்தை பி. முத்துராமன் அவர்கள் இயக்கியிருந்தார். அந்த படத்தில்தான் இவர் முதன் முதலில் நடிகராக அறிமுகமானார். அதன் பிறகுதான் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் இயக்குநராகவும் நடிகராகவும் அறிமுகமானார். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றுவதற்கு முன்பே ஜி. பார்த்தசாரதி நாடனக் குழுவில் கதை வசனங்கள் எழுதி கொண்டு இருந்தார். 1977 முதன் முதலில் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்திற்கு அவர் திரைக்கதை எழுதினார். இதை முத்துராமன் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் 1981 வெளியானது. குடும்பம் ஒரு கதம்பம் என்ற திரைப்படத்திலும் இவர் நடித்திருப்பார். அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடன் தில்லுமுள்ளு, நெற்றிக்கன் போன்ற திரைப்படங்களில் 1980-81 ஆகிய ஆண்டுகளில் நடித்தார். இயக்குநராக அவரது முதல் படம் கண்மணி பூங்கா 1982 வெளியானது. இவரது பெரும்பாலான படங்கள் மணல் கயிறு 1982, வரதட்சணை கல்யாணம் 1983, சம்சாரம் அது மின்சாரம் 1986, திருமதி ஒரு வெகுமதி 1987, பெண்மணி அவள் கண்மணி 1988, வேடிக்கை என் வாடிக்கை 1990 மற்றும் பட்டுக்கோட்டை பெரியப்பா 1994 போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து இயக்கி 1980 மாபெரும் வெற்றி இயக்குநராகவும் முன்னணி இயக்குநராகவும் முன்னணி நடிகராகவும் புகழ்பெற்று விளங்கினார். 80 நடுப்பகுதியில் வெளியான இந்த திரைப்படங்கள் திரையரங்குக்குள் தமிழர்களின் குடும்பங்களை கூட்டங்கூட்டமாக வரவைத்தன. குறிப்பாக பெண்களை திரையரங்குக்குள் நுழைய வைத்தன. 1985 சிதம்பர ரகசியம் என்ற ஒரு படத்தையும் இயக்கினார். இந்த படமும் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. இவர் இயக்கிய நடித்த நீங்க நல்லா இருக்கணும் திரைப்படம் இதர சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் வென்றது. 1992 வெளியான இந்த திரைப்படம் பல தடைகளை தாண்டி வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக தேசிய விருது பெற்ற திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படமாக அமைந்தது. பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடன் பல திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கின்றார். 1984 நல்லவனுக்கு நல்லவன், 1986
திரு பரத், 1992 மன்னன், 1997 உழைப்பாளி, 1993 அருணாச்சலம் மற்றும் இதர படங்களில் அவர் நடித்து கொண்டே இருந்தார். அதேபோன்று 1994 வா மகளே வா, மீண்டும் சாவித்திரி 1996, 2001 சிகாமணி ரமாமணி போன்ற படங்களில் நடித்து இயக்கினார். கடைசியாக ஒரு நடிகராக 2016 வெளியான மணல் கயிறு 2 திரைப்படத்தில் அவர் நடித்தார். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக எஸ் வி சேகர் அவர்களின் மகன் நடித்திருந்தார். 60 மேற்பட்ட படங்களுக்கு நடித்தவர், 25 படங்களை இயக்கியவர், மாபெரும் இயக்குனர் விசு அவர்கள். விசு அவர்கள் இயக்கிய பெரும்பாலான திரைப்படங்களில் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் சம முக்கியம் கொடுக்கப்பட்டது. பெரும்பாலும் கூட்டு குடும்பம் வசிக்கும் பெரிய வீடு இருந்தது. விசு அவர்களின் கதாபாத்திரம் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும். விசுவின் பல திரைப்பட தலைப்புகளில் குடும்பம் ஒரு கதம்பம், சம்சாரம் அது மின்சாரம் போன்ற ரைமிங் வார்த்தைகள் இருக்கும். அவரது படங்கள் வரதட்சணை, பெண்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டிய அவசியம், சட்ட பிரச்சனைகளில் மாமியார் மகள் போன்ற மருமகள் போன்ற குடும்ப பிரச்சனைகளை மையமாக கொண்டு இருந்தன. இவரது பெரும்பாலான படங்களில் உமா என்ற கதாபாத்திரம் உள்ளது. இவர் பயண முகவராக இருந்தபோது அவரது ஸ்கிரிப்ட் ஒன்றை படித்த பிறகு அவர் புகழ்பெற்று வந்த கணித பள்ளி ஆசிரியரின் பெயரால் பெயரிடப்பட்டது. அதாவது அவர் கதையை படித்து பார்த்துவிட்டு நீங்கள் சினிமாவில் மிக பெரும் இயக்குநராக வருவீர்கள் என்று அவர் பாராட்டியிருக்கிறார், வாழ்த்திருக்கிறார். அதனாலவே அவர் திரைப்படங்களில் அவர் ஞாபகமாக உமா என்ற கதாபாத்திரத்தின் பெயரை பயன்படுத்தி வந்திருந்தார். வேடிக்கை என் வாடிக்கை, வரவு நல்ல உறவு, பெண்மணி அவள் கண்மணி, காவலன் அவன் கோவலன், திருமதி ஒரு வெகுமதி போன்ற ரைமிங் தலைப்புகளை சினிமாக்களில் வைத்து வெற்றி பெற்றவர். சன் டிவியில் அறத்தை அரங்கம் என்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தி நேரடியாக மக்களிடம் பங்கு பெற்று அந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பிரபலம் அடைவதற்கு உறுதுணையாக இருந்தார். பிறகு ஜெயா டிவியில் மக்கள் அரங்கம் என்ற நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். அதிலும் அந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியை பெற்றது. பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அந்த கட்சிக்காக பிரச்சாரங்களும் செய்தார். இவ்வாறு சினிமாவில் மாபெரும் கலைஞராக வளம் வந்தவர் உயர்ந்தவர் இயக்குனர் விசு அவர்கள். 2020 மார்ச் 22 சென்னையில் தனது 74 வயதில் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக காலமானார். சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் இயக்கிய நடித்த திரைப்படங்களை காணலாம். 1977 பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றினார். 1978 சதுரங்கம் திரைப்படத்தில் திரைக்கதை ஆசிரியர். 1980 மழலை பட்டாளம் திரைப்படத்தில் திரைக்கதை ஆசிரியர். 1981 தில்லுமுள்ளு படத்திலும் திரைக்கதை ஆசிரியராக இருந்து நடித்திருந்தார். 81 நெற்றிக்கண் திரைப்படத்திலும் திரைக்கதை ஆசிரியராக இருந்தார். 1981 கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தின் எழுத்தாளராக இருந்தார். குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படத்தின் எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருந்தார். 1982 கண்மணி பூங்கா திரைப்படத்தில் இயக்கி எழுத்தாளராக திரைக்கதை ஆசிரியராகவும் நடிகராகவும் அறிமுகமானார். 1982 அதே ஆண்டு சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்தில் எழுத்தாளராக அறிமுகமானார். 1982 மணல் கயிறு என்ற திரைப்படத்தை இயக்கி எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருந்தார். 1982 புது கவிதை என்ற திரைப்படத்தின் எழுத்தாளராக இருந்தார். 83 டவுரி கல்யாணம் திரைப்படத்தை அவரை எழுதி இயக்கி நடித்தார். 84 நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்தில் அவர் எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருந்தார். 84 புயல் கிடந்த பூமி திரைப்படத்தை எழுதி இயக்கி நடித்தார். அதே ஆண்டு ராஜதந்திரம் திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். வாய் சொல்லில் வீரநெறி என்ற திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். நாணயம் இல்லாத நாணயம் திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார்.
அதே ஆண்டு ஊருக்கு உபதேசம் என்ற திரைப்படத்தில் நடிகராகவும் இருந்தார். 1985 புதிய சகாப்தம், அவன் சுமங்கலிதான், கெட்டி மேளம் ஆகிய திரைப்படங்களில், சிதம்பர ரகசியம் போன்ற திரைப்படங்களில் அவரே கதை திரைக்கதை எழுதி இயக்குநராகவும் நடிகராகவும் பணியாற்றினார். 1986 மிஸ்டர் பாரத் என்ற திரைப்படத்தில் எழுத்தாளராகவும் நடிகராகவும் பணியாற்றினார். அதே வருடம் சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கி நடித்தார். 86 ஊமை விலைகள் திரைப்படத்தில் நடித்தார். மெல்ல திறந்த கதவு திரைப்படத்திலும் நடித்தார். தாய்க்கு ஒரு தாளாட்டு திரைப்படத்தில் நடித்தார். ஆனந்த கண்ணீர் திரைப்படத்திலும் நடித்தார். 1987 அடடே ஆதாரம் என்ற திரைப்படத்தில் அவரே எழுதி இயக்கி நடித்தார். திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். காவலன் அவன் கோவலன், பெண்மணி அவள் கண்மணி போன்ற திரைப்படங்களிலும் எழுதி அவரே இயக்கி நடித்தார். 1988 வீடு மனைவி மக்கள் திரைப்படத்தில் நடிகராக பணியாற்றினார். அதே ஆண்டு மாப்பிள்ள சார் ஆகிய திரைப்படத்திலும் நடித்தார். சகலகலா சம்பந்தி திரைப்படத்தை எழுதி இயக்கி அந்த திரைப்படத்தில் நடித்தார். 90 வரவு நல்ல உறவு திரைப்படத்தை எழுதி இயக்கி அவரே நடித்தார். 1990 அதே ஆண்டு வேடிக்கை என் வாடிக்கை என்ற திரைப்படத்தையும் எழுதி இயக்கி அவரே நடித்தார். 1992 ரஜினிகாந்த் நடித்த மன்னன் திரைப்படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். அதே வருடம் உரிமை ஊஞ்சல் ஆடுகிறது என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கி அவரே நடித்திருந்தார். அதே வருடம் நீங்கே நல்லா இருக்கணும் என்ற திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். 1993 உழைப்பாளி திரைப்படத்தில் வெறும் நடிகராக பணியாற்றினார். 1993 சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடிகராகவும், 1994 பட்டுக்கோட்டை பெரியப்பா திரைப்படத்தில் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் அவரே எழுதி அவரே நடித்தார். அதே போன்று வா மகளே வா திரைப்படத்திலும் இந்த பணிகளை அவர் செய்தார். 1994 வனஜா கிரிஜா என்ற திரைப்படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். வாங்க பாட்டர் வாங்க திரைப்படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். 1995 மாயாபாஜார் திரைப்படத்தில் நடிகராகவும், அதே வருடம் காட்பாதல் திரைப்படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார். 1996 இரட்டை ரோஜா திரைப்படத்தில் நடிகராகவும், அதே வருடம் மீண்டும் சாவித்திரி திரைப்படத்தில் அவரே கதை வசனம் எழுதி இயக்கி நடித்தார். 1997 நேசம் திரைப்படத்தில் நடிகராகவும், அரவிந்தன் திரைப்படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார். அதே வருடம் அடிமைச்செங்கலி திரைப்படத்தில் நடிகராகவும், வாசகி அருணாச்சலம் சிஷ்யா வாய்மையே வெல்லும் போன்ற திரைப்படங்களில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். 1998 பகவத்சிங் திரைப்படத்தில் நடிகராகவும், 1999 அன்புள்ள காதலுக்கு படத்தில் நடிகராகவும், 1999 அதே வருடம் மன்னவரு சின்னவரு படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார். 2000 காக்கை சிறகுநிலை படத்தில் நடிகராகவும், வானவில் படத்தில் நடிகராகவும், 2001 சிகாமணி ரபாமணி என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கி அவரே நடித்தார். அதே வருடம் கிருஷ்ணா கிருஷ்ணா படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். மிடில் கிளாஸ் மாதவன் திரைப்படத்திலும் நடிகராகவே பணியாற்றினார். வடகுபட்டி மாப்பிள்ளை, லூட்டி போன்ற திரைப்படங்களிலும் நடிகராகவே பணியாற்றினார். 2003 தித்தி கீதை திரைப்படத்தில் நடிகராகவும், 2004 மகா நடிகன், 2005 ஜி, 2007 சீனா தானா நாட் நாட் ஒன் என்ற திரைப்படத்தில் நடிகராகவும், நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் திரைப்படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார். 2008 எல்லாம் அவன் செயல், 2009 இன்னொருவன், 2013 அலெக்ஸ் பாண்டியன், அதே வருடம் ஒருவர் மீது இருவர் சாய்ந்து, 2016 மணல் கயிறு 2 திரைப்படத்தில் எழுத்தாளராகவும் நடிகராகவும் பணியாற்றினார். இவ்வாறு 40 காலம் கதை ஆசிரியராக, திரைக்கதை ஆசிரியராக, இயக்குநராக, நடிகராக மாபெரும் புகழ்பெற்ற மகா கலைஞர் விசு அவர்கள் குடும்ப பாங்கான படங்களை எடுத்து திரையரங்குக்குள் ஆண்கள் கூட்டம் அதிக இருந்த காலம்,
இளைஞர்கள் கூட்டம் அதிகம் இருந்த காலம் போய் விசு அவர்கள் திரைப்படம் வெளியாகும் போது குடும்ப பெண்களும் திரையரங்குக்குள் வந்த காலமாக ஒருவித பெண்மை புரட்சியை சினிமாவில் உருவாக்கியவர். மாபெரும் இயக்குனர், நடிகர். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.